பெண்ணின் அழகை ஒரு அழகான பெண்ணை வர்ணிக்கிறதுக்கு வினை முடித்தன்ன இனிகள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது ஒரு வேலையை செய்து முடித்த பிறகு ஒரு மனநிலை இருக்கும்ல, அந்த மாதிரி அழகானவள் அப்படின்னு. அதை போல் ஒரு ப்ராசஸ், அதாவது இந்த ஒரு 360 பக்கம் நாவல், இது வந்து ப்ராசஸ் எப்பட ஆரம்பிக்குதுன்னா 2009 ஆரம்பிக்குது. அங்கே வந்து எழுதிக்கிட்டு வரேன், யாரோ ஒரு பார்ட்டி வந்து என்னை பாராட்டுறதா நினச்சிக்கிட்டா, இல்லை உண்மையிலேயே அந்த வாசனை ஏதாவது வந்துருச்சா தெரியாது. ஆனால் பாலகுமார மாதிரியே எழுதுனீங்க, தொடர்ந்து எழுதுங்கினேன், செம்மா கடுப்பாயிடுச்சு. அதாவது இந்த பாலகுமாரன் அப்படிங்கிற நபர் வந்து இந்த பேசா பொருளை பேச துணிந்தேன் அப்படிம்பாங்களே, அதை போல் வந்து இவர் இந்த ஆண் பெண் உறவு பற்றி நிறைய எழுதியிருக்கார். சந்தோஷம். இப்போ அதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த அது என்ன, தீஜாரா லாச்சாரா இந்த மாதிரி இருக்கட்டும், ஆனால் இந்த பாலகுமாரனுடைய படைப்புகளில் என்னடான்னா வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளவே போயிட்டு இருக்கும். அந்த குடும்ப தலைவனுடைய தொழில், அந்த தொழிலில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் சிக்கல், அதே போல் குடும்ப வருமானம், ஒரு மனைவின்னா அவளுடைய உறவுகள், அந்த வருமானம், இப்படி தான் போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு படைப்பில் அந்த படைப்பாளி நிச்சயமாக இருப்பான் இல்லையா, அது பாலகுமாரனுடைய மென்டாலிட்டி. அது பாலகுமாரன் வந்து கமர்ஷியல். அது போல் என்னுடைய இது வந்து என்னடான்னா, அது என்ன சொல்கிறது, வெளியில் இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள். இப்போ வந்து குழந்தை மேலே அம்மாவுக்கு எவ்வளவோ பாசம் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஏற்கனவே வந்து ஒரு வாரம் பட்டினிங்க, அந்த தாய் சோறாக்குறான், சோறாக்கி முதல்ல குழந்தைக்கு தான் கொடுப்பா இல்லைங்களே, ஆனால் ஒரு மைக்ரோ செகண்டு இந்த பீடை பிடிச்ச குழந்தை இல்லாமல் இருந்திருந்தான், அந்த 4 வாயை நாமே சாப்பிட்ருக்கோமே அப்படிங்கிற எண்ணம் வரும், நிச்சயமாக வரும். நான் வந்து விளையாட்டாக சொல்கிறது, அதாவது இந்த சிம்பாஞ்சி குரங்கு வந்து இந்த தாய்ப்பாசத்துக்கு ரொம்ப பேர் போனது, அதை டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு முறை, என்னடானா ஒரு வாட்டர் டேங்கில் வந்து அந்த குரங்கையும் குரங்கு குட்டியும் இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டுட்டு அதில் தண்ணி பிடிக்கிறாங்க. தண்ணி பிடிக்கும்போது அந்த தாய் குரங்கு வந்து அந்த குட்டியை வந்து முதல்ல இடுப்பில் வச்சுக்கிது, அப்புறம் நெஞ்சோடு வச்சுக்கிது, அப்புறம் தோல் மேலே வச்சுக்கிது, அப்புறம் கையை உயர்த்தி தூக்கி பிடிக்குது. எது வரைக்கும்னா அந்த தண்ணி மூக்கு வரைக்கும் வர வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா அந்த குட்டியை கீழே போட்டு மேலே நின்றுது. அதாவது நான் சொல்கிறது, இந்த மனித உணர்வுகள், வெங்காயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்டாங்க, பட் புறச்சூழல், சமூகம், பொருளாதாரம் எத்தனை இருக்குது, இதையெல்லாம் விட்டு போட்டு சும்மா நெய் நெய் நெய்னு காதலன் காதலி கொஞ்சிக்கிறது, ஊரம் அம்பஞ்சாதியை கொஞ்சிறது, பொஞ்சாதி புருஷனை கொஞ்சிறது, இந்த கருமம் தான். அதனால் எனக்கு வந்து பாலகுமாரன்னா வந்து அந்த அளவுக்கு மரியாதை கிடையாது. பாலகுமாரனை விட இந்த வகையில் பார்க்கும்போது சுஜாதா எவ்வளவோ பெட்டர். அதனால் வந்து நமக்கு கடுப்பாயிடுச்சு. கடுப்பாயிட்டு அந்த நல்லா தான் போயிட்டுருந்தேன், என்ன நல்லா தான் போயிட்டுருந்தேன். ஒரு பையன்
காலேஜ் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு இருப்பான். சரி, பையன் வந்து ஊரெல்லாம் பொறுக்கி கெட்டு போகிறானே அப்படின்னு அப்பா வந்து தன்னுடைய நண்பர், அவர் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருப்பார், டூர் பஸ்ஸு அது இதெல்லாம், அவர்கிட்ட சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது பையன் வந்து, அதாவது அந்த வயசு, அந்த டீனேஜில் வந்து என்னடான்னா பரபரன்னு இருப்பாங்க பாருங்க. அப்போ வந்து வேலை கொடுக்கணும், வேலை கொடுத்தாச்சுன்னா தெரியும் அவங்களுடைய அந்த எனர்ஜி ஜென்ரேட் ஆன எனர்ஜி வந்து எக்ஸாஸ்ட் ஆகும். அப்படி இந்த பையனுக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைச்சதும் இவன் அதில் உள்ள லூப் ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சி அது என்னென்னமோ பண்ணி ஜெகஜோதியாக பண்ணிடுறான். ஆனால் பையனுடைய சைக்காலஜிக்கு இவன் உக்காந்து வேலை பார்க்க மாட்டான். ஒரு ட்ராவல்ஸ்னால் உக்காந்தும் வேலை பார்க்கணும். அதனால் வந்து அந்த ஓனர் வந்து வேறு ஒரு பெண்ணை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது. அவளுக்கு அந்த நேரம் 32 வயசு, இந்த பையனுக்கு 22 வயசு. இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியிலான ரிலேஷன் தான் வந்து இந்த மாயா. இதை வந்து எழுதுனது 2009. அதுக்கப்புறம் அதெல்லாம் செட்டரேட் பண்ணுறதுக்கு பல காலம் ஆயிடுச்சு. அதனால் வந்து 2.0 அப்படின்னு வச்சேன். இந்த முதல் பாகம் எல்லாம் வந்து, அதாவது வந்து இந்த பெண் இவரை விட எல்டர், அதனால் ஏற்படக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசம். அதே போல் அவளுடைய குடும்ப பின்னணி, இவனுடைய குடும்ப பின்னணி, அப்புறம் அவள் வந்து எப்படி சேர்றான், அவள் சைக்காலஜி என்ன, இவன் சைக்காலஜி என்ன, இப்படி எல்லாம் வந்து செம்மையாக போச்சு ஃபஸ்ட் ஹாஃப்லாம். செகண்ட் ஹாஃபில் வந்து பாலிடிக்ஸை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணேன். இது இந்த மேட்டரில் வந்து சுஜாதா தான் நமக்கு குரு. அதாவது உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுது, என்ன தெரிஞ்ச விஷயத்தை எழுது. பேசிக்கலாகவே நமக்கு வந்து ஜியாகிரபிக்கல் நாலேஜ் கிடையாது. இதில் நான் போய் எங்கே தமிழ்நாட்டு ஜியாகிரபிகள்லாம் பிடிச்சி எழுதும். அதனால் வந்து கதை மொத்தம் வந்து எங்கள் ஊரில் திருப்பதியில் ரேணிகுண்டாவில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன் முதல்லையே. இனி வந்து இப்போது எனக்கு ஒரு சந்தேகம், தர்ம சந்தேகம், ஒய்யால் அது ஒரு 380, இது ஒரு 380, எவ்வளவு என்ன கருவமாக நாம் கணக்கில் வீக்கு, இத்தனை பக்கம் எழுதி என்ன புண்ணியம் அப்படின்னு. இப்போது ஒரு காலகட்டம் வரைக்கும், அதாவது கலைஞர் வந்து அந்த திருநங்கையர் திருநம்பியர் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் நாம் என்ன மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்கள தெரியும். அதே மேட்டர்னா பெண்கள் விஷயத்திலையும் நடக்குது. இப்போ அந்த 3ம் பாலினம் அது எப்படி வந்து ஒரு காவல் அதிகாரியாக ஒரு கலெக்டராக வேலை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தும் அந்த 3ம் பாலினம் எப்படி நாரிக்கிட்டு கிடந்ததோ அதே நிலைமை தான் பெண்ணுக்கும். இப்போ நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதாவது இங்கே சொல்லுவாங்க என்ன, இப்போ என்ன இப்போ பொம்பளைலாம் நல்லா படிக்குது, ஆம்பளை பசங்களை விட நல்லா படிக்குது, கரெக்டு. ஆனால் அந்த பெண் யாரை கல்யாணம் பண்ணுறான்னா இவளை விட குறைச்ச மார்க் எடுத்தவங்க தான் கல்யாணம் பண்ண வேண்டி வரும். இவளை விட ஒரு மாற்ற கலர் குறைஞ்சவன், இவளை விட ஒரு டிகிரி குறைச்சி வாங்கினவன், இப்படித்தான் போகுது. எல்லாம் வந்து அங்கே அந்த வரதட்சணை எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் வந்தது. சரி, எப்படியோ ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. இங்கே வந்து என்னடான்னா இப்போ ஆண்கள் கூட இப்படி மாறிட்டாங்க, அது வேற கதை. அதாவது
எனக்கு முந்தின தலைமுறை எங்கள் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சாவர வரைக்கும் அதே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் கல்யாணத்துக்கு முன்னே கல்யாணத்துக்கு முன்னே இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் மாறி போகும். அது ஒரு வகையில் வந்து வருத்தத்துக்குரிய விஷயந்தான். அதை வந்து இவன் அதாவது ஆண்மகன் கணவன் அவனாக விட்டுருவான், அது வேற கதை. ஆனால் பெண் அப்படி கிடையாது, விட்டு ஆகணும், விட்டு ஆகணும். அவளுக்கு கதை எழுதுறதுல ஆர்வம் இருந்தாலும் சரி, ஓவியம் வரைகிறதுல ஆர்வம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுற வேண்டியதுதான். இதை மீறி அதாவது இந்த தாம்பத்தியம் இது கர்ப்பகாலம் குழந்தை பேர் எல்லா கர்மத்தையும் கடந்த பிறகும் நிற்கிறவங்க ஏதோ கரில் விட்டு எண்ணிடுறோம். நான் சொல்கிறது ஒரு நாட்டை போட்டு விஐபிஸ் சாமானியர்கள் எங்கேயோ ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வித்தியாசம் இருக்குது. நான் வந்து பல முறை வந்து அவதானித்து சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஆண்களுக்கு பெண்கள் மேலே வந்து ஒரு பயம் இருக்குது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லா சமூகங்களும் தாய் வழி சமூகங்கள் தான். எங்கே மறுபடியும் அந்த நிலைக்கு கொண்டுட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற அச்சம் அது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தெருச்சண்டையில் கூட பாருங்கள், முதல் அடி அடிக்கிறவன் பைனாவுலியாக இருப்பான், ஒலிம்பிச்சானாக இருப்பான். அந்த மாதிரி தான் இது நடக்குது. இப்போ உலகம், உலகம்னா என்ன, மக்கள், மக்கள்னா என்ன, ஆண்கள் பெண்கள். அதான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணை புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பெண்ணும் ஆணை புரிஞ்சுக்கணும், மேட்டர் ஓவர். ஆனால் அது இங்கே சாத்தியப்படலை. இப்போது நானே வந்து என்னது ஜோதிடம், ஆன்மீகம், சாமுத்திரிகம், பாடி லாங்குவேஜ், மனவியல், வெங்காயம் எல்லாம் சொல்கிறேன். எனக்குள்ளவும் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்ன இவன் எங்கே மிஞ்சி போயிடுவாளோ. இப்போ நாம் பார்க்குறோம் இந்த என்ன பிரேமலதா தானே, பிரேமலதா விஜயகாந்த், ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் தலையில் அடிச்சு கிளம்பு. அந்த நிலைமை நமக்கு வந்து அவனு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன், உண்மையை சொல்கிறேன். ஆனால் மேட்ரு என்னடானா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திருமண உறவு சிறக்க வேண்டுமானால் அதில் ஒரு பார்ட்டி மசாகிஸ்ட்டு, ஒரு பார்ட்டி சாடிஸ்டாக இருக்கும். பகலில் சாடிஸ்டாக இருக்கிறவன் ராத்திரியில் மசாகிஸ்டாக மாறிடும். அதே போல் முதல் 10 வருஷம் சாடிஸ்டாக இருக்கிறவன் அடுத்த 10 வருஷம் மசாகிஸ்டாக மாறிடுவான். மாறணும் இல்லை மாற்றிடும். அதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன், ஏன் மசாகிஸ்டாக இருக்கணும், ஏன் சாடிஸ்டாக மாறணும், நீ ஏன் சாடிஸ்டாக இருக்கணும், நீ ஏன் மசாகிஸ்டாக மாறணும். இதுதான் என்னுடைய மெயின் பிரச்சனை. இதை வந்து இப்போ நம்ம ஜனங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லாமே வந்து கதை, என்ன கதை. இப்போ நான் பார்க்குறேன், வளர்ந்தவங்க கூட வந்து கார்ட்டூன் படம் பார்க்குறான். இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மெசேஜ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் கதை தான் கொய்யால, என்ன எல்லாம் கதை தான் கொய்யால. இது இந்த கதை கேட்குற ஆர்வம், இந்த கதையை பார்க்குற ஆர்வம் ஏன் வருதுன்னா, ஒவ்வொரு மனுஷனும் வந்து மறுபடி குழந்தையாக மாறுறதுக்கு தவிக்கிறான். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னடான்னா, மனுஷனுடைய மைண்டில் வந்து டிவிஷன் இருக்குது, ரைட்டு லெஃப்ட்டுன்னு. ஒரு டிவிஷனில் வந்து கதை, காவியம், பாட்டு, தாய் பாஷம் இந்த மாதிரி. இன்னொரு பார்ட்டு வந்து கணக்கு, கேல்குலேஷன்.
இன்னைக்கு மாடர்ன் லைஃப்பில் வந்து என்னடானா எல்லாமே கணக்கு தான், என்ன எல்லாமே கணக்கு தான். அதனால் வந்து என்ன ஆகுதுனா இன்னொரு டிவிஷனுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. எது இந்த கதை காவியம் பாட்டு நடனம் நாட்டியம் இந்த வெங்காயத்துக்கெல்லாம் வேலையெல்லாம் போயிடுச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இவனுடைய மைண்ட் அந்த பக்கம் திரும்புது. அதனால் நான் சொல்ல நினச்ச விஷயங்களை, அதாவது இதெல்லாம் வந்து எனக்கு ஞான திருஷ்டியில் வந்ததுன்னு கிடையாது, நான் இப்போது ஆண்களை எந்தெந்த பாயிண்ட்டை சொல்லி விமர்சிக்கிறனோ காத்து கொடுக்குறனோ எல்லா மேட்டரையும் நானும் பண்ணியிருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன். நாளைக்கும் பண்ணலாம் சொல்ல முடியாது, சில நேரங்களில் சில மனிதர்கள். நம்ம கேரக்டர் தான் ஏற்கனவே சொல்லியாச்சு, என்ன எல்லாம் நெட்டு போல்ட்டுலாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கான், டைப் பண்ணிக்கிட்டு வருவோம், ரொம்ப லந்து கொடுக்கப்படாது, ரொம்ப லந்து கொடுத்தா லூஸ் ஆயிடும். பார்ப்போம். நன்றி வணக்கம். சித்திரிலிருந்து.